ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாம் அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸ் பிளேலிஸ்டில் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸ். இந்த செட் ஆஃப் அவார்ட்ஸ் வந்து ஹிந்தி ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு கொடுக்குறாங்க. இந்த அவார்டு எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா, 1954 த ஃபிலிம்ஃபேர் மேகசின் அவங்க தான் வந்து இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஸ்டார்டிங்கில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கிளேர் அவார்ட்ஸ் அல்லது தி கிளேர்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த கிளேர் அப்படின்ற பேர் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட எடிட்டரோட பேர் கிளேர் மெண்டோன்கா, அவங்களோட பேர்லேருந்து தான் இந்த கிளேர் அவார்ட்ஸ் வச்சுருக்காங்க. இந்த அவார்ட்ஸ்க்கு உள்ள நாமினிஸ் வந்து டூயல் ஓட்டிங் சிஸ்டமில் செலக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அது எந்த இயர்லனா 1956. டூயல் ஓட்டிங் அப்படின்னா, யார் யார் பப்ளிக்கும் பெரிய எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இருக்க ஒரு கமிட்டி ஒன்று வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட். அவங்களும் சேர்ந்து தான் இதற்கான நாமினிஸை வந்து செலக்ட் பண்ணுறாங்க. இந்த செரிமனியை வந்து நிறைய ப்ரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து ஸ்பான்சர் பண்ணுது. ஸ்டார்டிங்கில் இதை லைவ் ப்ராட்காஸ்ட் தான் பண்ணியிருக்காங்க. லைவ் ப்ராட்காஸ்ட்னால் அப்போ நிகழ்ச்சி நடக்கும்போதே நம்ம டிவியில் பார்க்குறோம்ல, இப்போ லைவ்லாம் அதெல்லாம் அப்போவே பண்ணியிருந்திருக்காங்க. சம் தெரியாத காரணங்களுக்காக அதை வந்து பாதியில் டிஸ்கண்டினியூ பண்ணியிருக்காங்க. அதுக்கு அப்புறம் சோனி என்டர்டெயின்மெண்ட் டெலிவிஷனில் வந்து இந்த செரிமனி நடந்த ஒரு வாரம் அல்லது ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் அதை வந்து எடிட்டட் வெர்ஷனை வந்து சோனி என்டர்டெயின்மெண்ட் டெலிவிஷனில் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போது ரீசண்டாக 2018 கலர்ஸ் சேனலில் டெலிவைஸ் பண்ணுறாங்க. இந்த கலர்ஸ் சேனல் வந்து ஒரு ஜாயின்ட் வெஞ்சர். யார் யார் இருக்காங்க அப்படின்னா, வயோகாம் சிபிஎஸ் நெட்ஒர்க்கும் நெட்ஒர்க் 18 குரூப், இவங்க ரெண்டு பேரும் ஜாயின்ட் வெஞ்சரில் தான் இருந்திருக்காங்க. இதோட இன்னொரு என்ன அப்படின்னா, இவங்க வந்து சன் நெட்ஒர்க்கோடையும் ஜாயின்ட் வெஞ்சரில் இருந்திருக்காங்க, பட் இப்போ இல்லை. ஹிந்தி இண்டஸ்ட்ரியில் இந்த ஃபிலிம்ஃபேர் அவார்டு வந்து நம்ம யூஎஸில் அகாடமி அவார்ட்ஸ்க்கு ஈக்குவலண்ட்டாக வந்து ரொம்ப 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 ஹானரபுள் அவார்டாக நினைக்கிறாங்க. அகாடமி அவார்ட்ஸ் பற்றியும் நம்மளோட சேனலில் போட்டிருக்கோம். உங்களுக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன், இங்கே ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன், நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபிலிம்ஃபேர் அவார்டு ஃபஸ்ட்டு எப்போ கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னா, March 21, 1954. இப்போ ரீசெண்டாக எப்போ கொடுத்தாங்க அப்படின்னா, நம்ம 2021 March 27 அன்னைக்கு. இந்த ஃபிலிம்ஃபேர் அவார்டு வந்து இண்டஸ்ட்ரியில் ரெண்டு மூணு இண்டஸ்ட்ரியிலையும் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. ஒன்று நம்ம சவுத்து ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸ் சவுத், அடுத்தது வந்து ஃபிலிம்ஃபேர் மராத்தி அவார்ட்ஸ், ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸ் ஈஸ்டர்ன் இண்டியன் சினிமா. இந்த ஈஸ்டர்ன் இண்டியான்றது பெங்காலி லாங்குவேஜ், அந்த இதுக்குள்ள ஃபிலிம்ஃபேர் அவார்ட். அடுத்தது நம்ம பிளாக் லேடியை பற்றி பார்ப்போம். ஃபிலிம்ஃபேர் அவார்டுக்கு கொடுக்குற ஸ்டாச்சு வந்து ஒரு உமனை வந்து டிபிக்ட் பண்ணுது. அவங்க வந்து டான்ஸிங் போஸில் இருக்காங்க. காமனாக வந்து இந்த ஸ்டாச்சுவை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிளாக் லேடி அப்படின்னு சொல்கிறாங்க, அல்லது த லேடி இன் பிளாக் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டாச்சுவை யார் டிசைன் பண்ணாங்க அப்படின்னா, என்ஜி பன்சாரே அப்படின்றவங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட ஆர்ட் டைரக்டர் வால்டர் லாங்ஹேமர் அப்படின்றவங்க சூப்பர்விஷனுக்கு கீழே இதை டிசைன் பண்ணாங்க. நம்ம ஸ்டாச்சு வந்து எதில் மேட் ஆகியிருக்கு, எதில் செஞ்சுருக்காங்க அப்படின்னா, பிரான்ஸில் செஞ்சுருக்காங்க. ஹைட் வந்து 46.5 சென்டிமீட்டர், 46.5 சென்டிமீட்டர் இருக்குது. அதோடய வெயிட் 5 கிலோ, 5 kg. 25வது வருஷத்தை கொண்டாடுறதுக்கு இந்த ஸ்டாச்சுவை சில்வரில் பண்ணியிருந்திருக்காங்க. அடுத்தது 50வது வருஷத்துக்கு கோல்டில் பண்ணியிருக்காங்க, தங்கத்தில் பண்ணியிருக்காங்க. 2012 வரைக்கும் சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் வந்து அந்த ஸ்டாச்சுவில் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. 2013 ஒரு 3D லுக் கொடுத்துருக்காங்க. இந்த சேஞ்சஸ்க்கு என்ன காரணம்னா, பெருசாக ஒன்றும் இல்லை, டெக்னாலஜி வளர வளர அவங்க அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரியாக அந்த ஸ்டாச்சுவை வடிவமைக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அவ்வளோதான். நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.